ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா சித்திரை மாதத்துல வரக்கூடிய பல்வேறு விழாக்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல சித்திரை திருவிழாவினுடைய மிக முக்கியமான நாளாகிய சித்ரா பௌர்ணமி திருநாள். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம என்னெல்லாம் செய்யணும், எப்படி வழிபாடு பண்ணணும், எந்தெந்த கடவுளுக்கு எந்தெந்த வழிபாடுகள் சிறந்தது அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம பார்க்கலாம். பொதுவா பௌர்ணமி அப்படிங்கிற நாள் ரொம்ப விசேஷமானது. அதிலும் குறிப்பாக சித்திரை மாதத்துல வர பௌர்ணமி அதி விசேஷமான பௌர்ணமி. இந்த நாள்ல நாம எந்த வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாடு முற்றிலுமாக நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல மிக முதல்ல நாம சிந்திக்க வேண்டியது அழகரினுடைய ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் புரியக்கூடிய இந்த அழகான அற்புதமான நாள்ல நாம என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத மதுரையில் இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். ஏற்கனவே அதை பத்தி நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன். சர்க்கரை தீபம் ஏற்றி கள்ளழகருக்கு விரதம் இருந்து தண்ணீர் பீச்சி அடித்து அவரை வழிபடக்கூடிய அந்த விரதத்தோடு உள்ளவர்கள் அந்த முறைப்படி இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற நாளை கொண்டாடுவாங்க. காலையில அழகர் ஆற்றிற்கு வருவதற்கு முன்பாகவே எல்லாரும் ஆற்றுக்கு வந்து அழகருக்காக காத்து கொண்டிருந்து அழகர் வந்த உடனே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தோல் பையிலிருந்து அந்த தண்ணீரை அழகருக்கு, ஏன்னா அந்த உஷ்ணம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும், அதிலிருந்து அழகரை குளிர்விக்கும் பொருட்டு அழகருக்கு வந்து அந்த தண்ணீர் பீச்சி அடிக்கிறது அப்படிங்கிறதுக்காகவே விரதம் இருப்பார்கள். அப்படி விரதம் இருந்து அந்த அழகான உடை, நீங்கள் அது பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல வித்தியாசமாக இருக்கும். அந்த அழகான உடை அணிந்து அந்த விரதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த கைங்கரியத்தை பலகாலமாக செய்வாங்க. அப்படி விரதம் இருப்பவர்கள் இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, அம்மா அந்த பையில எல்லாரும் இப்போ ப்ரெஷர் மிஷின் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை வந்து தயவு செய்து மாற்றணும் அப்படின்னு. நான் ரொம்ப அன்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அழகருடைய திருமேனி அப்படிங்கிறது எத்தனை உயர்ந்தது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது அழகர் மலையிலிருந்து பெருமான் நமக்காக இங்கே எழுந்தருளி வருகிற அப்படி தங்க குதிரையில் அழகாக வரக்கூடிய அந்த அழகருடைய திருமேனிக்கு நாம் பூ போல தண்ணீர் விடணும். அதை இங்கிருந்து தூரமாக நாங்கள் அடிக்கிறது போகமாட்டேங்குது அப்படின்னு அந்த ப்ரெஷர் மிஷின்லாம் வச்சு நாம் அந்த தண்ணீரை அது போய் அவர் மேலே அடிச்சே ஆகணும் அப்படின்னு வலிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது. அதனால் எப்போதும் வழக்கமாக நம்ம பெரியவங்க பயன்படுத்த சொன்ன அந்த தோல் பையே பயன்படுத்தி அவருடைய திருவடியில் பட்டாலும் சரி, குதிரை மேலே பட்டாலும் சரி, இல்லை முன்னாடி இருக்கிற நண்பர்கள் மேலே பட்டாலும் சரி, அழகர் அதை ஏற்றுக்கொள்வார். அதில் கொஞ்சம் இந்த விரதம் இருக்கிறவங்க கவனமாக இருந்துக்கோங்க. அப்படி அந்த அழகரை நாம் வரவேற்கும் போது பெண்கள் எல்லாமே வந்து சர்க்கரை வச்சு சொம்பு மேலே தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய வழிபாடு. எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு அழகர்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டு அப்படி அவர்கள் தங்களுடைய வழிபாட்டை எடுத்து செல்வார்கள். நாங்கள் மதுரையில் இல்லைம்மா, நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், ஆனால் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது, அன்னைக்கு நாங்கள் எவ்வாறு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சித்திரகுப்தன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு வழிபாடும் அன்னைக்கு சிறப்பு பெற்ற வழிபாடு. நான் ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளாக சித்திரகுப்தனுடைய வரலாறு, அவரை ஏன் வழிபடணும் அப்படிங்கிற காரணம் எல்லாம் சொல்லியிருக்கேன். அன்னைக்கு கும்பிட்டா பாவ கணக்கெல்லாம் மாற்றி புண்ணிய கணக்காக எழுதிடுவார் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உண்மை கிடையாது. பாவ கணக்கெல்லாம் அவர் மாற்றிலாம் எழுத மாட்டார். கணக்கு மாற்றி எழுதுகிற வேலையெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. அவர் என்ன செய்வார் அப்படின்னா, பாவங்கள் செய்யக்கூடிய புத்தியை குறைச்சி புண்ணியம் செய்யக்கூடிய நல்ல புத்தியை நமக்கு கொடுப்பார். அதனால தான் அன்னைக்கு சித்திரகுப்தனை நாம் வழிபாடு பண்ணணும். அன்னைக்கு அவரை வழிபாடு பண்ணும்போது பால், தயிர், உப்பு இதெல்லாம் இல்லாது பத்தியமாக விரதம் இருந்து வழிபடக்கூடியவர்கள் அப்படிங்கிறது உண்டு. அன்னைக்கு நோட்டு புக்கு வைத்து வழிபடக்கூடியவர்களும் உண்டு. சித்திரகுப்தனுடைய படம் வரைஞ்சி அவருக்கு அந்த நோட்டு புத்தகம், ஏன்னா அன்னைக்கு கணக்கு துவங்கக்கூடியவர்கள், இந்த 1ஆம் தேதி துவங்காதவர்கள் பௌர்ணமி அன்னைக்கு துவங்குவாங்க, அது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு அந்த முறை உள்ளவர்கள் அது போல வழிபாடு செய்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது. ஆக சித்திரகுப்தனுக்கு விரதமா இருக்கிறவங்க காலையிலிருந்தே விரதம் இருந்து மாலையில நீங்கள் அந்த விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோமா, பௌர்ணமி விரதம் தான் இருப்போம் அப்படின்னா பௌர்ணமி விரதமாக அன்றைக்கு இருந்து கொள்ளலாம். அன்னைக்கு சத்தியநாராயணர் பூஜை செய்வது அதி விசேஷமானது. பொதுவாக இந்த சித்ரா பௌர்ணமி நாள் மட்டுமல்ல, பௌர்ணமியிலேயே சத்தியநாராயணர் பூஜை என்பது ரொம்ப சக்தி வாய்ந்தது. சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால சத்யநாராயணர் பூஜை செய்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக அன்றைக்கி அந்த பூஜையை செய்யுங்க. எப்படி செய்யணும் அதுக்கான கதைகள் என்ன நான் ஏற்கனவே பதிவில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே உங்களுக்கு சேர்க்குறேன், அதில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் விட சிவபெருமான் குடியிருந்து அருள் புரியக்கூடிய அற்புதமான தலங்களில் நெருப்பு திருத்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையினுடைய கிரிவலம் உலக பிரசித்தி பெற்றது சித்ரா பௌர்ணமிக்கு. ஒவ்வொரு பௌர்ணமியும் பிரசித்தி பெற்றது அப்படின்னாலும் சித்ரா பௌர்ணமிக்கு அதிவிசேஷமான எல்லாம் பல லட்சம் பேர் இந்த ஆண்டு அதிலும் பல லட்சக்கணக்கான மக்களை எதிர்பார்த்து அண்ணாமலையார் காத்து கொண்டிருக்கிறார் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளாக கிரிவலம் போக முடியல, வழிபட முடியல அப்படிங்கிற அனைவரின் குறையையும் தீர்க்கும் பொருட்டு எம்பெருமான் இந்த ஆண்டு நமக்கு அனுமதி அளித்திருக்கிறார். அதனால கிரிவலம் செல்வது ரொம்ப விசேஷமானது. திருவண்ணாமலையில போய் கிரிவலம் செய்து பெருமான வழிபாடு செய்யலாம். திருவண்ணாமலைக்கு போக முடியலைங்க, அவ்வளோ தூரத்தில் நாங்கள் இருக்கிறோம், இல்லை ரொம்ப கூட்டம் அதனால எங்களால் போக முடியாது அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த மலைத்தலம் இருக்கோ அங்கே கிரிவலம் பண்ணி வழிபாடு செய்யக்கூடிய வழிபாடு இருக்குது அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அதுவும் எங்களுக்கு இல்லைம்மா அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே நம்ம அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணலாம். நான் ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளும் எவ்வாறு வீட்டிலருந்து நம்ம வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த பதிவில் நான் அதை உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன். மாலை நேரத்தில் இந்த வழிபாடு செய்வது அப்படிங்கிறது தான் விசேஷமானது. ஏன்னா பௌர்ணமி இருக்கணும் நம்மளுக்கு. இந்த ஆண்டு நமக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா முழுவதுமாக நமக்கு பௌர்ணமி இருக்குது. அதனால் முதல் நாளா மறுநாளா அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம். எந்த தேதியில் வருது அப்படின்னா 16ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022 அன்னைக்கு முழுவதுமாக நமக்கு பௌர்ணமி. மாலை நேரத்தில் ஒரு 7 மணி 8 மணிக்கு அப்புறம், ஏன்னா அந்த இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைங்கிறது அவ்வளவு விசேஷமானது, சக்தி படைத்ததும் கூட. அதனால் ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே பொறுமையாக நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை ஆரம்பிக்கலாம். எங்கே நிலா தெரியுதோ, சந்திர பகவானை நம்ம முழுவதுமாக எங்கே பார்க்க முடியும், மொட்டை மாடியோ பால்கனியோ வாசலுக்கு முன்னாடியோ எங்கே நல்ல அழகாக அவர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு பாருங்க, அப்போது அவருக்கு முன்னாடி தீபம் ஏற்றி 5 தீபங்கள் ஏற்றலாம், 9 தீபங்கள் ஏற்றலாம், 11 தீபங்கள் ஏற்றலாம். அவரவருக்கு விருப்பமான எண்ணிக்கையில் ஏற்றிக்கொள்ளலாம். ஏன்னா சென்றாண்டு பதிவிலேயே நான் அந்த தீபத்தை சொல்லும்போது சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஒரு தீபமாவது அதில் நெய் தீபம் இருக்கணும் அப்படின்னு. ஒரு தீபமேனும் நெய் தீபத்தை வச்சு நாம் தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம். நெய் தீபமாக ஏற்றி நாம் சந்திரனுக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டி அந்த தீபத்தை அண்ணாமலையாரை நினைத்து நாம் வழிபாடு செய்து, அண்ணாமலையாரே நீ இருக்கிற திசைக்கு என்னால் வர முடியல, அதனால் இங்கிருந்தே ஜோதி ஸ்வரூபமாகிய உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அண்ணாமலையாரை உள்ளன்போடு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சந்திர பகவானுக்கு நைவேத்தியமாக சித்ரா அன்னங்கள் அன்னைக்கு நாம் நைவேத்தியம் பண்ணணும். அன்னைக்கு சிறப்பே சித்ரா அன்னங்கள் தான். சித்ரா அன்னங்கள் அப்படின்னா என்னெல்லாம் நாம் செய்யலாம் அப்படின்னா சக்கரை பொங்கல் செய்யலாம், புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம். நிறைய பேர் அன்னைக்கு தயிர் ஆகாது சந்திரனுக்கு அப்படிங்கிறதுனால தயிர் சாதம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. எல்லா அன்னங்களும் செய்கிற போது தயிர் சாதமும் நைவேத்தியம் பண்ணலாம். இல்லை நாங்கள் சித்திரகுப்த விரதம் இருந்து நாங்கள் நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா தயிர் சாதத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற சாதங்கள் எல்லாம் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். இது போல் சித்திர அன்னங்கள் எல்லாம் செய்து அதை சந்திரனுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி அப்படியே அங்கே சுவாமிக்கும் நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் எப்படி கும்பிட்றது அப்படின்னா நீங்கள் மொட்டை மாடிக்கோ இல்லை வெளியிலையோ தீபம் காட்ட போகிறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே இந்த அன்னங்கள் எல்லாம் சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போகும்போது நாம் இந்த தீபம் அதுக்கப்புறம் இந்த நைவேத்தியம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சு நைவேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமா உட்காந்து நிலாசோறு சாப்பிட்லாம். அன்றைக்கி விசேஷமே கூடியிருந்து நாம் உணவு உண்ணுதல் தான். ஆற்றங்கரைக்கு போவாங்க முந்திலாம். வைகை ஆற்றில் திருவிழா நடைபெறுகிற போது ஊரில் இருக்கிற எல்லாரும் கட்டுச்சோறு கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. காலையில் அழகர் ஆற்றுல இறங்கி முடிச்சுட்டு போயிடுவார். அதற்கு பிறகு உறவினர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஆற்றங்கரையில் உட்காந்து அந்த சித்திர அன்னங்களை எல்லாம், ஏன்னா அன்னைக்கு கட்டுச்சோறு தானே, அந்த சித்திர அன்னங்கள் தான் அப்படியே இருக்கும். அதனால் அதை எல்லாத்தையும் வச்சு எல்லாரும் சொந்தக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த உணவை பகிர்ந்து கொண்ட காலம். இன்னைக்கு ஒருத்தர் பார்த்து பேசக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த காலத்தில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூடையாவது சேர்ந்து அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நாம் அண்ணனை கூப்பிடணும், தம்பியை கூப்பிடணும், அக்காவை கூப்பிடணும், தங்கச்சியை கூப்பிடணும், ஒன்று வரும் ஒன்று முறுக்கிட்டு போகும், அதெல்லாம் எங்கள் வீட்டில் சொந்தக்காரவங்கெல்லாம் சரி இல்லைம்மா, சொந்தக்காரங்களே எங்களுக்கு கிடையாதுமா, இருந்தும் பிரோஜனம் இல்லைம்மா, இப்படிலாம் நிறைய குடும்பம் இருக்குது இல்லையா? அதனால் உங்களுக்கு யார் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களோ, கணவன் மனைவி குழந்தைங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்களா, அப்பா அம்மா, யார் இருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து அந்த நாளில் எல்லாருமா ஒன்றா உட்காந்து நிலாசோறு, அந்த சந்திர பகவானுக்கு நாம் நைவேத்தியம் பண்ணோம்ல, அந்த உணவை நாம் எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். சந்தோஷமாக பேசலாம், பாடலாம், ஆடலாம், விளையாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ராத்திரி அந்த பௌர்ணமி நேரத்தில் இது எல்லாமே நமக்கு மன மகிழ்வை தரக்கூடியது. பொதுவாக சந்திர பகவானை நாம் வழிபாடு பண்ணினாலே மன அமைதி, மன தெளிவு அப்படிங்கிறத நமக்கு தரக்கூடியவர் அவர் தான். அதனால் மனசில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கள் இந்த சந்திர பகவானை இந்த நாளில் நாம் வழிபாடு பண்ணலாம். பௌர்ணமி திருநாள் அதி விசேஷமான பலன்களை தரும். மனசில் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட குழப்பமா, எங்களுக்கு மன தெளிவே இல்லை, இப்படி போகிறதா அப்படி போகிறதா, இந்த முடிவெடுக்கிறதா அந்த முடிவெடுக்கிறதா, எதுவுமே தெரியல, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு ஒரே குழப்பமாக இருக்குது, இந்த மாதிரி மன சஞ்சலங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று இந்த வழிபாட்டை நாம் செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. இதுக்கு மேலே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா காலையிலையோ அல்லது மாலையிலையோ பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போகலாம். இப்போ அழகர் ஆற்றுல இறங்குறாரு, எங்களால் இங்கே அழகரை சேவிக்க முடியலை அப்படின்னா தொலைக்காட்சியில் நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் கோவிலுக்கு போகலாம், அங்கே போய் எம்பெருமானை நாம் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். மாலையில் ஒரு சிவன் கோவிலுக்கு போகலாம், ஒரு முருகர் கோவில் தாம்மா பக்கத்தில் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லை, அந்த கோவிலுக்கு போங்க. சித்ரா பௌர்ணமி அன்று எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு, அம்பாளுக்கும் விசேஷமானது சித்ரா பௌர்ணமி. பல அம்பிகையினுடைய ஆலயத்தில் அன்றைக்கு யாகமெல்லாம் நடத்தி அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறதும் உண்டு. அதனால் விநாயக பெருமானில் ஆரம்பித்து எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புக்குரிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள். அதனால் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போங்க, தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்று தானம் செய்வது ரொம்ப விசேஷமானது. என்ன தானம் பண்ணணும்? அன்னதானம் பண்ணணும். அது நீங்கள் பகலில் செஞ்சாலும் சரி, இரவு செய்தாலும் சரி, அது உங்களுடைய சௌகரியம். ஆனால் யாராவது ஒரு 4 பேருக்கு அன்றைக்கி சாப்பாடு வாங்கி கொடுங்க. பௌர்ணமி தோறும் நாம் அன்னதானம் செய்ய 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 நம்முடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை செல்வமே நிற்க மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது, பணம் வருது ஆனால் அப்படியே போயிடுது, நோயாக வந்துக்கிட்டே இருக்குது, வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு, பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை சொல்கிறோம் பாருங்கள். அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி மனதில் ஒரு பெரிய அமைதியை ஏற்படுத்தக்கூடியது பௌர்ணமி அன்று நாம் செய்யக்கூடிய தானம். அதில் இந்த அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. ஒரு 4 பேருக்கு அன்றைக்கி சாப்பாடு வாங்கி கொடுங்க. அன்னதானம் செய்துவிட்டு ஆலயத்தில் உள்ளன்போடு இறைவனை வணங்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கடவுளையும் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பெண்களுக்கு வழக்கமாக வர்ற சந்தேகம்தான், நாங்கள் அன்றைக்கி மாதவிடாய் காலமாக எங்களால் இந்த மாதிரியெல்லாம் பூஜை அறையில் போய் வழிபாடு பண்ண முடியாதே, ஆனால் மொட்டை மாடியில் சந்திரனுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டில் நாங்கள் கலந்து கொள்ளலாமா, அந்த சாப்பாடெல்லாம் நாங்கள் சாப்பிட்லாமா, நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமாக சாப்பிட்லாம், சந்திரனை தாராளமாக நீங்கள் வழிபாடு பண்ணலாம். பூஜை அறைக்கு தான் போக முடியாது, அதனால் அன்றைக்கி வீட்டில் இருக்கிற மற்றவங்க யாரையாவது பூஜை பண்ணிக்க சொல்லுங்கள். நாம் சந்திரனை பார்க்கலாம், வழிபாடு பண்ணும்போது அதில் கலந்து கொள்ளலாம், அந்த அன்னங்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதுபோல் குறிப்பாக புதுமண தம்பதிகள், கருவுற்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. புதுமண தம்பதிகளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி நிலாச்சோறு கொடுக்கணும். அதோட இந்த மாசமாக இருக்கிறவங்களையும் அன்னைக்கு நல்ல விசேஷமாக அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்து கொடுத்து அந்த பௌர்ணமி நிலவினுடைய ஒளியை நல்லா ரசித்து கொண்டு சந்தோஷமாக அந்த உணவை சாப்பிடும்போது அவங்களோட சேர்த்து வயிற்றில் இருக்கிற குழந்தையும் ரொம்ப சந்தோஷப்படும். அதனால் இந்த நாள் எல்லாருக்கும் உரிய ஒரு நாள், அனைவரும் கொண்டாட வேண்டிய ஒரு அற்புதமான திருநாள் சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி திருநாளை எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. எல்லோருக்கும் என்னுடைய இனிய சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் செய்யக்கூடிய எளிய வழிபாட்டிலிருந்து கோவிலுக்கு எவ்வாறு போகணும், என்னென்ன தானம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.